இப்போ இருக்க பசங்கள்லாம் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் லேஸ் வேணும், சாக்லேட்ஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், அது இதுன்னு எத்தனை ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்பப்பா. ஆனால் அந்த காலத்தில் 90s கிட்ஸுக்கெல்லாம் என்ன ஸ்நாக்ஸ் கிடைச்சது தெரியுமா? ஸ்கூல் டைமில் அவங்க அதிகமாக வாங்கினதே 1 ரூபா தான். அந்த 1 ரூபாய்க்கு ஆயா கட்டிலில் போய் நின்னாங்கன்னா கை நிறைய நொறுக்கு தீனி தருவாங்க. லீவு நாட்களில் சொல்லவே தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற மாமரம், கொய்யா மரம் எல்லா மரத்துலேயும் ஏறி பழங்களை பொறிச்சு இயற்கையான உணவை சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரோட்டில் வளர்ந்துருக்கிற எலந்த மரம், கோணப்புளியாங்காய் இந்த மரத்துலலாம் பழங்களை பொறிச்சிட்டு வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே விற்று வியாபாரம் பண்ணவங்க தான் இந்த 90s கிட்ஸுங்க. வார சந்தைக்கு போய் அட்டி வாங்கிட்டு வர பொறிக்கலைக்கு அக்கா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் சண்டை போட்டுக்கிட்ட விதம் மட்டும் மறக்கவே முடியாது. விழா காலங்களில் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? இந்த குச்சி ஐஸு தான். இந்த குச்சி ஐஸு பெட்டியில் எப்படிப்பா உருகாமல் இருக்குன்னு அந்த பெட்டியை எட்டி எட்டி பார்ப்பாங்க பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நாம் இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துடுறோம். ஆனால் அந்த காலத்தில் 90s கிட்ஸ் எல்லாம் மணிக்கணக்காக ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு ரிசல்ட் போர்டில் அவங்க நம்பரை பார்க்கறதுக்குள்ளே இந்த இதயம் துடிக்கும் பாருங்கள். அந்த சவுண்டை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே கேட்காது. இப்போல்லாம் சேட் பண்ணும்போது லவர்கிட்டேருந்து 1 நிமிஷத்தில் ரிப்ளை வந்துடணும், இல்லைன்னா அவ்வளோதாங்க. கால் பண்ணும்போது கால் வெயிட்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. எத்தனை தடவை கால் பண்ணுறது, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு ருத்ர தாண்ட ஆடுவாங்க. ஆனால் 90s கிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய காதலை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி தபால் பெட்டியில் போட்டுருவாங்க. அது என்றைக்கு அவங்க லவர்ஸ் கிட்டே போய் சேருமோ, அவங்க அதை படிச்சுட்டு எப்போ ரிப்ளை லெட்டர் போடுவாங்கன்னு காத்திருந்து காத்திருந்து அவங்களுடைய காதலை வளர்த்தாங்க. இப்போல்லாம் அப்பா வீட்டு தேவைக்காக ஒரு ஃபோன் வாங்குறாரோ இல்லையோ, பசங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃபோன் வாங்க வேண்டியிருக்கு. என்னங்க பண்ணுறது, அவங்க விளையாட்டே ஃபோனில் தானே இருக்குது. ஆனால் 90s கிட்ஸுங்க எந்த மெசேஜும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காமலேயே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் கோயில் நிலத்துலேயும் ஒன்று சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்க வேர்க்க விறுவிறுக்க விளையாண்ட கோலி குண்டு கில்லிக்கும் இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் கேம் இணையே ஆகாதுங்க. இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பிறந்த அன்னைக்கே வீடியோ காலில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் 90s கிட்ஸுங்க முதல்ல லேண்ட்லைன் ஃபோனில் தான் பேச ஆரம்பித்தாங்க. 10 வீடு இருந்துச்சுன்னா அதில் 1 வீட்டில் தான் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். ஆனால் அந்த 1 ஃபோனு அந்த 10 வீட்டுக்குமே சொந்தங்க. வெளியூரில் இருக்கிற நம்ம அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு காத்திருந்து அதில் பேசின சுகமே சுகம்தான். இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. இது அத்தனையுமே 90s கிட்ஸோட இனிமையான தருணங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள்.